அதிமுக 52வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சரவணா மருத்துவமனை அருகில் நடைபெற்று வருகிறது. அதில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர் கே ராஜு பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இதுல 52 ஆண்டுகள்ல 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அந்த கட்சியினுடைய ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தை இன்னைக்கு தம்பி வடக்கு 2 பகுதி கழக செயலாளர் தம்பி கணேசன், உழைப்பால் உயர்ந்தவர், சக்தி காலையில சுட்டரிக்கும் வெயில்ல வேலை பார்த்தவர், கரண்டி பிடிச்சு சுட்டரிக்கிற வெயில்ல வேலை, மழை பெஞ்சாலும் வேலை பார்த்து முன்னேறி தன்னுடைய உழைப்பால இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் என்றால், யாருடைய சொத்தை அபகரித்துல யாரை ஏமாற்றி அல்ல, உழைத்து வந்தவர் இருக்கிறார். அதனாலதான் அந்த கட்சி இன்னைக்கு இருக்கு. இது மாண்டி நிர்வாகி இன்னைக்கு பாருங்க, நாங்கெல்லாம் வியக்கிற அளவுக்கு டாக்டர் இங்க எவ்வளவு தூரம் பேசினார், எப்படி பேசினார். அதே மாதிரி இந்த இயக்கத்துல இந்த கூட்டத்துக்கு முன்னிலை வைக்கின்ற அனைத்து உலக எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர் தம்பி எம் எஸ் பாண்டியன், முன்னாள் தேனி மதுரை மாவட்ட வங்கியுடைய தலைவர், மக்களின் மருத்துவர், சிரிக்க சிந்திக்க பேசிய நம்ம கழக மருத்துவமனையுடைய இணை செயலாளர் தம்பி சரவணா, அருமையா பேசினார் உங்கள்கிட்ட. சரி, நீங்க தான் சிரிக்க மாட்டேங்கிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் தான், சிரிக்கணுமா இல்லையா, அவர் ஊசி போட்டுறாரோ என்னமோன்னு நீங்க சிரிக்கவே மாட்டேன்ட்டீங்க. எங்களுக்கு அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அப்புறம் நான் தான் வந்து சொன்னேன், அப்புறம் சிரிக்க மாட்டேன், அப்புறம் சிரிச்சிங்க, நான் பார்த்தேன், நீங்க சிரிக்கிறது தெரியாது, கை தட்டணும், கை தட்டினாதானே அவரை பார்த்து பாராட்டுற மாதிரி தெரியும். பாருங்க, ஒரு எந்த பெண்ணுக்கும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிறதா, நம்ம டாக்டருடைய மனைவிக்கும் அது இருக்குன்றது படிச்சவங்க தான், நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்தோம், அவங்களுக்கும் அந்த ஈகோ ப்ராப்ளம் இருப்பாங்க. நம்ம வீட்டுக்காரரு இவர் கூட்டிட்டு போனது தப்பு, மனைவிய சினிமா படம் படிக்க கூட்டிட்டு போனது தப்பு,